ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து விலங்கிழையம் என்றால் என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் இன்று விலங்கிழையத்தில் வந்து நான்கு வகையான இழையங்கள் இருக்குது. ஒன்று வந்து மேலணி இழையம், இன்னொன்று வந்து தொடுப்பு இழையம், மூன்றாவது தசை இழையம், நாலாவது நரம்பிழையம், அதாவது எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்கியூலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ, நான்கு வகையான இழையங்கள் டிஷ்யூஸ் இருக்குது. இதில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து மேலணி இழையம் பற்றி பார்க்க இருக்கிறோம். எப்படி பல்கலை விலங்குகளில் இந்த இழையங்கள் டிஷ்யூஸ் இதெல்லாம் காணப்படுது, எந்த மாதிரி விலங்குகளில் இழையங்கள் காணப்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று செய்து தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக, அடிஷ்னல் நாலேஜுக்காக ஒரு வீடியோ செய்திருக்கிறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் மொராமெடிக்கா சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. மொராமெடிக்கா சேனலுக்குரிய லிங்க் வந்து நீங்கள் இந்த வீடியோவை எக்ஸ்பர்ட் யூட்டர் யூடியூப் சேனல் கூட பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பர்ட் யூட்டர் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கிற கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு சேனல் லிங்கை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனூடாக போய் நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு தேவையுன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். மேலும் இதை மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மேலதிகமாக மேலும் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும், வார வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எக்ஸ்பர்ட் யூட்டர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மொராமெடிக்கா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கு வந்து நாங்கள் மேலணி இழையம் பற்றி பார்க்கலாம். மேலணி இழையம் எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் இருக்கு, பார்க்கலாம். முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் எல்லா மேற்பரப்புகளும், அதாவது அகப்புற மேற்பரப்புகள், மேலணி இழையத்தினால் படலிடப்பட்டுள்ளது. சில மேலணி இழையம் வந்து தனிக்கிழப்படையாலானது, சிலது வந்து பலகலப்படையாலானது. முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் எல்லா மேற்பரப்புகளும், ஓகே, முள்ளந்தண்டுள்ள விலங்குகள்ன்றது உங்களுக்கு தெரியும் வெர்டிப்ரேட்ஸ். இந்த விலங்குகள்ன்ற எல்லா மேற்பரப்புகளும், புற மேற்பரப்புன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், நான் ஸ்கின் அப்படின்னு சொன்ன புறத்தோல் மேற்றோல், அப்ப இதுதான் புற மேற்பரப்பு. அக மேற்பரப்பு அப்படின்னு சொல்றது வந்து உள்ளங்கங்களும். நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துல லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், மனிதண்ட ஸ்கின் தோல் வந்து அதுல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்டா, எபிடர்மிஸ், புறத்தோல் வந்து உங்களுக்கு தெரியும் மேலணி இழையத்தால் ஆனது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது தவிர நான் சொல்லியிருந்தேன் வேற வேற இடங்கள்லையும் இந்த இழையங்கள் காணப்படும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு சாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அதை குறிப்பிட்டிருந்தது. அது தவிர உங்களுக்கு உள்ளங்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஸ்டொமாக் இறைப்பை எடுத்துக்கொண்ட, அதுலேயும் இறைப்பையின்ற சுவர் உங்களுக்கு தெரியும், இறைப்பைக்கு சுவர் இருக்குது, உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியும் இறைப்பை வெற்றிடமாக காணப்படும். நாங்கள் ஒரு அதை பார்க்குறேன்னு சொன்னால், ஓகே, இப்போ உங்களுக்கு இறைப்பை உங்களுக்கு தெரியும், அதாவது ஸ்டொமக் அப்படின்னு சொன்னால், ஜே வடிவமான இது அவ்வளோ வடிவம் வேற இல்லை, பட் பரவாயில்லை, இதை ஸ்டொமக் அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்க. ஸ்டொமக்கில் வந்து உங்களுக்கு தெரியும் உள்ள, அதாவது உள்ளுக்குள்ள வெற்றிடம் தான் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து வெற்றிடம். இப்போ நீங்கள் இறைப்பைய இப்படி குறுக்கால இப்படி 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 வெட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி உள்ள குறுக்கால வெட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி நான் கோடு போட்டிருக்கிற வழியால் இறைப்பையை நீங்கள் வெட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்படி தான் தெரியும், உள்ளுக்குள்ள வந்து லூமன் அப்படி, அதாவது வெற்றிடம் காணப்படும். உள்ள வந்து இப்போ நான் க்ராஸ் பண்ணுறது வந்து வெற்றிடம். இந்த வெளியில் நான் இப்படி பெயிண்ட் ஷேட் பண்ணி காட்டுற இந்த ஏரியா வந்து, ஷேட் பண்ணி காட்டுற இந்த ஏரியா வந்து இதுதான் இறைப்பையின்ற சுவர், இது வந்து லூமன் வெற்றிடம், இது வந்து லூமன் வெற்றிடம், அதை சுற்றி வந்து இறைப்பை சுவர், அதாவது வால், ஸ்டொமக்குண்ட வால். அப்ப இறைப்பையின்ற சுவர்ல வந்து உங்களுக்கு தெரியும்
வெற்றிடத்துக்கு அடுத்ததாக ஒரு படை இருக்கு. அதை நாங்கள் வேற கலர்ல பெயிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப வெற்றிடத்துக்கு அடுத்ததா இப்ப நான் இதுல ஷேட் பண்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு படை இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லூமெனை அடுத்ததா ஒரு படை இருக்கு. அந்த படை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நாங்க சீதமொழி படை அப்படின்னு நாங்க சொல்றது. தமிழ்ல சீதமொழி படை. மியூக்கோசா, மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கு. அந்த மியூக்கஸ் மெம்பரேன் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து இந்த மேலணியிலையும் அதுலயும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சிம்பிள் கலம்னா எபிதீலியம் அப்படின்ற ஒரு வகையான மேலநிலையத்தால தான் ஆனது. மேலநிலையங்கள்ல மேலநிலையத்துல வந்து பல வகைகள் இருக்கு, அதுல ஒரு வகை சிம்பிள் கலம்னா எபிதீலியம். அதாலதான் இறைப்பை என்ற வெற்றிடத்தை அடுத்துள்ள அந்த சீதமொழி படை, அதாவது மியூக்கஸ் மெம்பரேன் வந்து அந்த படையாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து இப்ப இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இது ஒரு அகமேற்பரப்ப போர்த்தி காணப்படுற ஒரு படை தானே. அப்ப அகமேற்பரப்ப போர்த்தியும் மேலணிலையும் காணப்படுது. இப்ப நாங்க அங்கட பழைய ஸ்லைடுக்கு போகலாம். சரி, அப்ப இதுதான் அதுல சொல்லி இருந்தது. முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் எல்லா மேற்பரப்புகளும் அகப்புற மேற்பரப்புகள் மேலணி இளையத்தினால் படலப்பட்டுள்ளது. சில மேலணி இளையம் வந்து தனிக்கலப்படை. தனிக்கலப்படை அப்படின்னு சொன்னா இப்ப இப்படி இருக்குன்னு வைங்களேன், இப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு கலப்படையாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. தனிக்கலப்படையண்டா இப்படி ஒரு லேயர்ன்னு சொன்னா ஒரு சிங்கிள் லேயர், செல்ஸ் வந்து சிங்கிள் லேயர்ல தான் இருக்கு. இதுதான் செல்ஸ் அண்டா, செல்ஸ் வந்து சிங்கிள் லேயர் ஒரு கலப்படையில தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி சிங்கிள் லேயர்ல இருக்கு. அப்படி இல்லையன்னு சொன்னா டபுள் ட்ரிபிள் லேயர் அந்த மாதிரி பல் கலப்படையாகவும் காணப்படலாம் அப்படி என்று அந்த டெபினிஷன்ல குறிப்பிட்டிருக்கு. தனியா ஒரு கலம் மட்டும் இல்லாம பல கலங்கள், பல லேயர்ஸ் காணப்பட்டு பல் கலப்படையாகவும் காணப்படலாம். சரி, அப்ப அதுதான் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலணி இளையத்தின் இயல்புகள். மேலணி இளைய கிளங்கள் அடித்தள மென்சவின் மேல் காணப்படும். அதாவது அடித்தள மென்சவுன்றது பேசல் மெம்பரேன். அந்த பேசல் மெம்பரேனுக்கு மேலதான் இந்த மேலணி இளைய கிளங்கள் காணப்படும். அதுக்கு பிறகு கலங்கள் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல இந்த படத்திலேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கலங்களுக்கு இடையில இடைவெளி பெருசா இல்லை, நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு. அது மேலணி இளையத்தின் இன்னொரு இயல்பு. அது அப்படி அமைந்திருக்கிறதுக்கு காரணமும் இருக்கு. அதை நாங்க மேலணி இளையத்தின் தொழில்களை பற்றி கதைக்கும் போது பார்க்கலாம். குருதி வளங்களுடன் தொடர்பற்றவை இந்த மேலணி இளைய இந்த கலங்களுக்கு. இப்ப நார்மலா உங்களுக்கு தெரியும், இப்ப நான் உங்களுக்கு அதை பற்றி கதைச்சேனான்னு தெரியல, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நார்மலா வந்து இப்படி செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், செல்ஸ் இருக்குன்னு சொன்னா குருதி விநியோகம் இந்த கலங்களுக்கு இருக்கு. கலங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், அதாவது கலத்திடைத்தாயம் அப்படின்னு சொல்ற இந்த சுத்த வர இந்த கலத்திடைத்தாயம் அப்படின்னு சொல்ற எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் இதுல தான் வந்து கலங்கள் மூழ்கி இருக்கு. கலங்கள் இதுலதான் கலங்கள் மூழ்கி காணப்படும். இவற்றுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் குருதி விநியோகம், ஆர்டரி அதாவது நாடியிலிருந்து வந்து புண்ணாடி, புண்ணாடிகள் பிரிந்து மயத்துளை குழாய்களை அதாவது கேபிலரிஸை உருவாக்கி கலங்களுக்கு குருதி விநியோகம் இருக்கிறது. ஆனா இந்த மேலணி இளையங்களுக்கு இளைய கலங்களுக்கு குருதி விநியோகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப உங்களுக்கு அதுவும் விளங்கி இருக்கு. அடித்தள மென்சவ்வு போசணையை வழங்குகின்றதா அப்படின்னு சொன்னா அடித்தள மென்சவுக்கு குருதி விநியோகம் இருக்குன்னு அர்த்தம். என்னென்ன அடித்தள மென்சவ்வு போசணை வழங்குதுன்னு சொன்னா அடித்தள மென்சவுக்கு
போசனை வந்து குருதி மூலம்தான் வழங்கப்பட்டிருக்கும். நம்ம அடித்தள மென்சவுக்கு குருதி விநியோகம் இருக்கு. நரம்பு விநியோகம் கொண்டவையா, இந்த கலங்களுக்கு வந்து குருதி விநியோகம் இல்லை, ஆனால் நரம்பு விநியோகம் இருக்கு. இப்ப நர்வ்ஸ் இருந்தா தானே உங்களுக்கு வந்து இப்ப சூடு குளிர் இந்த மாதிரியான சில தூண்டல்களை உங்களால் உணரக்கூடியதாக இருக்கு. ஆகவே நரம்பு விநியோகம், நர்வஸ் சப்ளை இருக்கு. சரி, இப்ப நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். மேலணி இழையங்கள் கலங்களின் வடிவம் மற்றும் கலப்படைகளின் எண்ணிக்கை என்பவற்றுக்கு ஏற்ப வகைப்படுத்தப்படும். அது உங்களுக்கு தெரியும். மேலணி நானும் சொல்லி இருந்தேன்னா மேலணி இழையங்கள்ல பல வகைகள் இருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சிருந்தா காணும் அந்த கலத்தின் வடிவம். கலத்தின் வடிவம்னு சொன்னா சில கலங்கள் வந்து நீளப்பாட்டான கலங்கள், நீள கலங்களாக காணப்படும். இலங்கேட்டட் செல்ஸா இருக்கலாம், இப்படி நீளமான கலங்களாக இருக்கலாம், அப்படி நீள நீளமான கலங்கள், கம்ப உருவான கலங்களா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான கலங்கள் உள்ள மேலணி இழையத்துக்கு நாங்க ஒரு பெயர் சொல்லுவோம். அத மாதிரி வேற கலங்கள் வந்து வேற வடிவங்கள்ல இருக்கலாம். அந்த மாதிரி கலங்கள வடிவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கலப்படைகளின் எண்ணிக்கை, நான் சொல்லுவேன் சில வந்து தடி கலப்படை, சில வந்து கலகலப்படை. அப்ப அந்த கலப்படைகள் கல எண்ணி கலப்படைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரியும் நாங்க மேலணி இழையத்தை வகைப்படுத்தலாம். மேலணி இழையத்தின் அமைவிடங்கள், குருதி மயிர்குழாயின் சுவர், இது வந்து மேலணி இழையத்தின் அமைவிடங்கள் சில இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது குருதி மயிர்குழாயின் சுவர். குருதி மயிர்குழாய்ன்றது பிளட் கேபிலரி, கேபிலரிஸ் தான் சொல்றது, அதாவது நாடி, ஆர்டரி வந்து புண்ணாடி, அதாவது ஆர்டரியோலா பிரிஞ்சு ஆர்டரியோல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் கேபிலரிஸ், அதாவது மயத்துளை குழாய்களாக பிரியும். அந்த குருதி மயத்துளை குழாயின்ற சுவர் வந்து மேலணி இழையத்தால் ஆக்கப்பட்டிருக்குமா. மற்றது வந்து தைராய்ட் சுரப்பி. தைராய்ட் சுரப்பின்றது உங்களுக்கு தெரியும், இப்போ சில பேருக்கு வந்து தொண்டை அதாவது நெக் அப்படின்னு சொல்ற அந்த தொண்டை ஏரியா அந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலருக்கு வீக்கம் அடைந்து காணப்படும். அது வந்து தைராய்ட் சுரப்பின்ற செயற்பாடுன்ற ஒழுங்கினத்தால் ஏற்படுற ஒரு 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 அறிகுறி தான் அது. அது வந்து கண்டமாலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல தான் நெக்கில் தான் தைராய்ட் சுரப்பி இருக்கு. அதுவும் வந்து இது இதில் சொல்லியிருக்கிறதன்படி அதுவும் மேலணி இழையம் காணப்படுற ஒரு அமைவிடம். மற்றது வந்து மூக்கு குழியின் படலம். மூக்கு குழி உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு மூக்கு குழி நேசல் கவிட்டி, அந்த கவிட்டியின் படலம், அதுவும் மேலணி இழையத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. மற்றது வந்து சிறுநீர் பையின் சுவர், வால் ஆஃப் யூரினரி பிளடர். உங்களுக்கு தெரியும் சிறுநீர் சேகரிக்கப்பட்டிருக்கிறது வந்து சிறுநீர் பையில தான். அந்த சிறுநீர் பையின் சுவரும் வந்து மேலணி இழையத்தால் ஆனது. அதுல வந்து அடித்தள மென்சவு அந்த அது ஒரு எக்ஸெப்ஷன். சிறுநீர் பையின் சுவர்ல வந்து அடித்தள மென்சவு காணப்படாது. என்னன்னு சொன்னா கலங்கள் வந்து சிறுநீர் பையன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இழுபடக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால இப்ப சிறுநீர் சேகரிக்க 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 அது வந்து கொஞ்சம் விரிவடையும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் சிறுநீர் பையின் சுவர் இருக்கணும். ஸோ அதால வந்து அதுல மட்டும் அடித்தள மென்சவு காணப்படாது, அது வந்து நிலை மாறுகின்ற மேலணி இழையம் என்ற ஒரு மேலணி இழையத்தால சிறுநீர் பையின் சுவர் ஆக்கப்பட்டிருக்கும், அதுவும் ஒரு அமைவிடம். மற்றது வந்து தோல், தோல்ல வந்து அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தோல் கொம்பு இல்லை, இது வந்து தோல், ஸ்கின், ஸ்கின்ல வந்து மேற்றோல், தோலின் மேற்றோல், தோல்ல வந்து மேற்றோல் அதாவது எபிடர்மிஸ் வந்து மேலணி இழையத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப வந்து நாங்க மேலணி இழையத்தின் தொழில்களை பார்க்கலாம். மேலணி இழையத்தின் தொழில்கள், முதலாவது மேற்பரப்பு போர்வையாக இருந்து பாதுகாப்பை வழங்குதல். உங்களுக்கு சொல்லி இருந்தது உடனே அகப்புற மேற்பரப்புகளை போர்த்தி காணப்படுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்ப ஸ்கின் வந்து இருக்கிறதால தான் எங்களுக்கு வந்து வெளிப்புற அந்த இப்ப யூவி ரேஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. வெளிப்புற புற கேரணிகள்ல இருந்து அமுக்கம் உராய்வு போன்ற புற கேரணிகள்ல இருந்து எங்களோட உடலை பாதுகாக்கிற தொழில தான் எங்களுக்கு இந்த ஸ்கின் செய்யுது. ஸ்கின்ல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்னு சொன்னா எபிடர்மிஸ், அதாவது இந்த புறத்தோல்,
வந்து உங்களுக்கு இந்த உதவியை, மேற்றோல் மாதிரி இருக்கிற இந்த தோல் வந்து உங்களுக்கு இந்த உதவி செய்யுது, அதாவது பாதுகாப்பு வழங்குது. அதோட வந்து உங்களுக்கு தெரியும் அவை வந்து இறந்த கிழங்களால் ஆனவை, ஆகவே வந்து நுண்ணங்கிகள் போன்றவற்றை எங்களோட உள்ள புகுறதுக்கு தடையாக இருக்கு. ஆகவே மேற்பரப்பு போர்வையாக இருந்து பாதுகாப்பை வழங்குதல், உடலின் உட்புற வெளிப்புற மேற்பரப்புகள் யாவற்றையும் பூர்த்தி காணப்படுவதால் அதற்கு கீழாக உள்ள இழையங்களுக்கு அமுக்கம், உராய்வு, நுண்ணங்கிகளின் தாக்கம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு வழங்குதல். அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அடுத்தது வந்து சில இழையங்கள், மேலணி இழையங்கள்லேயே சில இழையங்கள் அகத்துறிஞ்சும் தொழிலை மேற்கொள்ளுது. சமீபாட்டு தொகுதியில் உள்ள மேலணி இழையங்கள் மூலம் சமீபாட்டு விளைவுகள் அகத்துறிஞ்சப்படுது. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் சமீபாடு வந்து நடைபெறுறது வந்து அந்த வெற்றிடத்துல தான். இப்போ ஸ்டொமக் எடுத்தீங்கன்னு சொன்னா, இறைப்பை எடுத்தீங்கன்னு சொன்னா, உணவு வந்து அந்த வெற்றிடத்துக்குள்ள தான் இருக்கு. இப்போ வெற்றிடத்துல வந்து கிழங்களால சுரக்கப்படுற சில நொதியங்கள் வந்து அந்த உணவை வந்து சமிபாடடைய செய்து அந்த உருவாகிற சமிபாட்டு விளைவுகள், இப்போ குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் போன்ற அந்த விளைவுகள் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ அந்த லுமினா அடுத்தே உங்களுக்கு தெரியும் அந்த சிம்பிள் கலம்ன எபிதீலியம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், அதாவது மேலணி இழையம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மேலணி இழையம் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த சமிபாட்டு விளைவுகளை அகத்துறிஞ்சி அதை வந்து பிறகு குருதிக்கு அது கடத்து. சரி, அப்போ அது இன்னொரு தொழில். மூன்றாவது தூண்டல்களை பெறுதல். நாக்கு மூக்கில் அமைந்துள்ள மேலணி இழையங்கள் முறையே சுவை மனம் என்னும் தூண்டல்களை பெறுதல். நர்வஸ் சப்ளை இருக்கு, ஸோ தூண்டல்களை பெறுதல். நாலாவது வந்து சுரத்தல் தொழிலை மேற்கொள்ள. சுவாசத்தொகுதியில் போர்வையிடப்பட்டுள்ள மேலணி இழையம் மூலம் சீதம் சுரக்கப்பட. இப்போ சுவாச தொகுதியில் வந்து மேலணி இழையம் இருக்கு, அந்த மேலணி இழையம் வந்து சீதம் சுரக்குதான். சீதம் உங்களுக்கு தெரியும் ஏன் சுரக்கப்படணும் அப்படின்னு சொல்லி, சீதம் சுரக்கப்படுறது வந்து இப்போ வந்து எங்களோட நாங்கள் வந்து சுவாசிக்கும் போது ஏதாவது நுண்ணங்கிகள் அந்த மாதிரி அகப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால், சீதங்கள் சுரக்கப்படும் போது அந்த நுண்ணங்கிகள் போன்றவை வந்து அந்த சீதத்தில் வந்து கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து சீதம் சுரக்கப்படணும், அதோட உராய்வு நீக்கியாகவும் சீதம் தொழிற்படும். ஸோ இதனால தான் சீதம் சுரக்கப்படுறது. ஐந்தாவது தொழில் வந்து வடிகட்டல் தொழிலை மேற்கொள்ள. சிறுநீரகத்தியில் உள்ள போமனின் உறையில் உள்ள மேலணி இழையத்தினால் குருதி வடிகட்டப்பட. சிறுநீரகத்தி அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் சிறுநீரகம், சிறுநீரகம்ன்றது கிட்னி, கிட்னின்ற தொழிற்பாட்டலகு தான் சிறுநீரகத்தி. இந்த சிறுநீரகத்திகளில் தான் குருதி வடிகட்டப்பட்டு மீள தேவையான சில போசணை கூறுகள் மீள குருதிக்காக துறிஞ்சப்பட்டு எஞ்சிய கழிவுகள் வந்து அவற்றிலிருந்து சேகரிக்கப்பட்டு பிறகு கிட்னியிலிருந்து சிறுநீர் பையுக்கு கடத்தப்பட்டு சிறுநீர் பையிலிருந்து அங்கால சிறுநீர் வழியூடாக சிறுநீராக நான் வெளியேறுது. அப்போ வடிகட்டல் தொழில், இந்த சிறுநீர் ரகத்தின்ற அதாவது கிட்னியின்ற தொழிற்பாட்டலகான சிறுநீர் அகத்தியில இருக்கிற போமன்ஸ் கேப்சியூல், போமனின் உறையில இருக்கிற மேலணி இழையத்தால குருதி வடிகட்டப்படுதான். இப்போ அது வந்து எதுன்னு சொன்னா, இப்போ இது இப்படி இந்த மாதிரி ஒரு அவரவித்து வடிவத்துலாம் கிட்னி இருக்கு. கிட்னியில வந்து சிறுநீரகத்திகள் இருக்கு. சிறுநீரகத்திகள் தான் வந்து தொழிற்பாட்டல. சிறுநீரகத்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இப்படி ஒரு போமன்ஸ் கேப்சியூல்ன்னு சொல்றது இப்படி ஒரு பிரதேசம் இருக்கு. இந்த இடத்தை தான் நாங்கள் போமனின் உரையன்னு சொல்றது. இதுக்கு உங்களுக்கு தெரியும் பிளட் கேபிலரிஸ் அதாவது குருதி மயிர் துளைகளால் ஆக்கப்பட்ட ஒரு பின்னல் இதில் காணப்படும். இப்படி குருதி மயிர் துளை குழாயால் ஆக்கப்பட்ட ஒரு பின்னல் வந்து இங்க இருக்கு. உட்காவு வழிக்காவு புண்ணாடிகள் இதில் இருக்கு. இப்படி வந்து குருதி மயிர்குழாயாலான ஒரு பின்னல் இருக்கு. இப்ப இதுல இருந்து குருதிய வடிகட்டி உள்ள அனுப்புறது தான் இந்த போமன்ஸ் கேப்சியூல்ல. இந்த இடத்துல இருக்கிற மேலணி இழையத்தால தான் வந்து குருதி வடிகட்டப்படுது. அது இன்னொரு தொழில்.
இப்ப உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்க திருப்பி ஒரு தடவை அதை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, மேலணி இழையத்தின் தொழில்கள் வந்து மேற்பரப்பு போர்வையாக இருந்து பாதுகாப்பு வழங்குதல் ஒன்று. ரெண்டாவது தொழில் வந்து சில இழையங்கள், அதாவது பிரதானமாக சமீபாட்டு தொகுதியில வந்து அகத்துறிஞ்சும் தொழிலை மேற்கொள்ளுது. தூண்டல்களை பெறுது, நாக்கு மூக்கில் அமைந்திருக்கிற அந்த ரிசெப்டர்ஸ் வந்து தூண்டல்களை பெறுது, கிழங்குகளில் இருக்கிற ரிசெப்டர்ஸ். நாலாவது வந்து சுரத்தல் தொழிலை மேற்கொள்ளுது, சுவாச தொகுதியில வந்து சீதம் சுரக்கிறக்கு உதவுது. ஐந்தாவது வந்து இப்ப நாங்க பார்த்தனாங்க சிறுநீரகத்தின் போமண்ட உரையில உள்ள மேலணி இழையம் வந்து குருதி வடிகட்டுறதுக்கு உதவுது. ஆகவே ஐந்து தொழில்கள் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அடுத்த இழையத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் நாங்கள் அடுத்த இழையத்தை பற்றி பார்க்கலாம்.